Hi, எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு கோவிந்தராஜ். இப்போ ரீசெண்டாக நடந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வந்துட்டு 521 ரேங்க் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊத்தங்கரை தாலுக் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து வடப்பள்ளின்ற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். இது வந்து என்னுடைய ஃபோர்த் அட்டம்ப்ட்டு. இது ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே வந்து எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. 4 வருஷம் ஆச்சு. ஒரு டைமும் இந்த டைம் வரமாட்டோமா இந்த டைம் வரமாட்டோமா அப்படின்ட்டு நினச்சிட்ருந்தேன். இந்த டைம் வந்திருக்கேன். எல்லோரும் வந்துட்டு ஐபிஎஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா வந்துட்டு சொசைட்டிக்கு வந்துட்டு சர்வ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இல்லைன்னா எனக்கு தெரியலை. பட் ஆனால் கொஞ்சம் ஏதோ ஒன்று லைட்டாக ஏதோ எதையோ பண்ண மாதிரி இருக்குது இப்போதைக்கு. இதுக்கு வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணது வந்துட்டு எங்கள் பேரண்ட்ஸ் தான். அப்பா வந்துட்டு இபியில் ஒயர்மேனாக இருக்காங்க. அம்மா வந்துட்டு விவசாயம் பண்ணுறாங்க. தங்கச்சி வந்துட்டு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இப்போ வந்து படிச்சுட்ருக்காங்க. எங்கள் ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே. ஒரு 4 வருஷம் வந்துட்டு பையன் வந்துட்டு வேலை இல்லாமல் வந்துட்டு அவனுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் அப்பா அம்மா. ஃபஸ்ட்டு நான் முதல் வந்துட்டு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து வந்துட்டு நான் 2014-15 பேட்சில் வந்துட்டு சங்கர் அகாடமியில் தான் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு. தமிழ் மீடியத்துலேருந்து வந்தேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் என்ன நடத்துகிறாங்க எல்லாமே எனக்கு கொஞ்சம் பிக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துச்சு எனக்கு. பட் ஆனாலும் எல்லா ஸ்ட்ரகிளையும் தாண்டி தான் வந்துட்டு வந்தேன். முக்கியமாக ஒரு ஆளை வந்துட்டு நாங்கள் சொல்லணுன்னா அது வந்துட்டு எங்கள் தமிழ் சார் இளங்கோ சார் தான். அவர் எம்சிசியில் ப்ரொஃபஸராக இருக்கார். என்னுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து தமிழ் லிட்ரேச்சர் தான். என்னுடைய வெற்றியில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவருடைய பங்கு மிக மிக பெரிய பங்கு. அதை நான் பெருமையோடு சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அடுத்து வந்து ஷங்கர் சாரை கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவரும் வந்துட்டு ஊத்தங்கரை தான். என்னை பார்க்குறப்பெல்லாம் எல்லா டைமும் வந்துட்டு மார்க்லாம் கேட்பார். கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் மெயின்ஸில் ஒரு 8 மார்க்கில் வந்துட்டு மெயின்ஸ் வரல, 762 எடுத்திருந்தேன். அப்பையும் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணது ஷங்கர் சார் தான். அடுத்து வந்துட்டு நான் சிகரம்க்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு 1 இயர் வந்துட்டு ரொம்ப வீட்லேயும் காசு கேட்க முடியாத ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு என்னடா நமக்கு இவ்வளோ வயசாகுது இன்னுமே வீட்டில் மாதம் மாதம் காசு கேட்டுட்ருக்கோமே அப்படின்ற டைமில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் பண்ணது வந்துட்டு சிகரம் தான். சிகரம் பயிற்சி நிறுவனத்துக்கு வந்துட்டு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சிகரமில் அதுவும் குறிப்பாக வந்துட்டு பரணி பாலு சார், அப்புறமா சக்தி மசாலா, அங்கே துரைசாமி மேம், சாந்தி துரைசாமி மேம், அப்புறமா அதில் இருக்கிற அசோசியேட்டாக இருக்கிற மற்ற முத்துசாமி சார், ஐஆர்எஸ், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து இங்கே ஷங்கரில் இருக்கிற நிறைய ஃபேக்கல்ட்டிக்கு வந்துட்டு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பாக வந்துட்டு கணேஷ் சார், அவர் தான் எனக்கு நிறைய ஜிஎஸ் பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணி தருவார். சந்துரு சார், அப்புறம் ரஜிதா மேம், அருண் சார், மணிகண்டன் சார், சுரேஷ் சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கூட எனக்கு சப்போர்ட் பண்ண என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. ஏன்னா வந்துட்டு இது என்னுடைய தனி மனித வெற்றியே கிடையாது. எனக்கு பின்னாடி வந்துட்டு நிறைய பேர் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பேருடைய இன்புட்ஸும் உழைப்பும் இருக்குது. நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும். சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அதை நான் கருதுகிறேன். தேங்க்யூ.